ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் நிச்சயமாகவே நம்மை ஆசீர்வதிக்கிறார், நன்மையும் கிருபையும் தொடர செய்கிறார். அவருடைய கிருபைக்கு அவருடைய இரக்கத்துக்கு முடிவே இல்லை. ஆண்டவர் தாவீதுக்கு நான் கிருபையை கட்டளையிட்டேன், என் பரிசுத்தத்தின் பேரில் நான் ஆணையிட்டேன், ஆகையால் கிருபை விலகாது, கிருபையை நான் காத்துக்கொள்கிறேன்னு ஆண்டவர் சொல்கிறார். அவனுக்காக நான் காக்கிறேங்கிறார். நம்ம குடும்பத்துக்காக கர்த்தர் கிருபையை காத்து கொண்டிருக்கிறார், ஆசீர்வாதத்தை தந்து நடத்துவாராக. தகப்பனே, இந்த குடும்ப ஜபத்தை ஆசீர்வதிங்க, உங்களுடைய கிருபையுள்ள கரம் தாங்கட்டும்னு நாங்கள் ஜெபிக்கிறோம். நீரே வழி நடத்தும், காத்துக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். எல்லாம் சந்தோஷமா ஒரு மனமாய் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவர் கிருபையை தந்து வழி நடத்துவாராக. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஆராதனை, ஆராதனை, ஓ ஆராதனை, ஆராதனை. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆராதனை உமக்கே. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆராதனை உமக்கே. துணையாளரே, துணையாளரே, துன்பத்தில் தாங்கும் மனவாளரே. துணையாளரே, துணையாளரே, துன்பத்தில் தாங்கும் மனவாளரே. கண்ணீரை நீக்கி காயங்களாற்றி கனிவோடு நடத்திடுவா. ஆஹா, கண்ணீரை நீக்கி காயங்கள் கனிவோடு நடத்திடுவா. ஆராதனை சந்தோஷமாதனை, ஓ ஆராதனை. நன்றி ராஜா, ஆராதனை. அல்லேலூயா, 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 ஆராதனை உமக்கே. ஆஹா, அல்லேலூயா, அல்லேலூயா, ஆராதனை உமக்கே. வெண்மேகமே, வெண்மேகமே, வெளிச்சம் தாரும் இந்நேரமே. வெண்மேகமே, வெண்மேகமே, வெளிச்சம் தாரும் இந்நேரமே. அபிஷேகமூற்றி மறுரூபமாக்கி ஆற்றலை தந்திடுவா. அபிஷேகமூற்றி மறுரூபமாக்கி ஆற்றலை தந்திடுவா. ஆராதனை, ஆராதனை. நன்றி அப்பா, ஆராதனை. உமை உயர்த்துகிறோ, உமை உயர்த்துகிறோ. நன்றி ராஜா, அல்லேலூயா, அல்லேலூயா, ஆராதனை உமக்கே. ஓ அல்லே, நன்றி அப்பா. எல்லாரும் சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா, ஆராதனை உமக்கே. கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவீடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். கைவீடா காத்திடும் பரமனின் அரங்களை நாம் பற்றி கொள்வோம்.
நீதிமானின் சீரசின் மேல் நித்திய ஆசீர்வந்திறங்குமே. நீதிமானின் சீரசின் மேல் நித்திய ஆசீர்வாதங்குமே. கிருபை நன்மைகள் தொடருமே, கேட்பது கிடைக்குமே. கிருபை நன்மைகள் தொடருமே, கேட்பது கிடைக்குமே. கர்த்தரை நம்பியே ஜீவிப்போ, கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும். கைவிடா காத்திடும் பரமானே, கரங்களை நாம் பற்றி கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமானின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். உள்ளமாதேன் பாரங்களை ஊக்கமாய் கர்த்தரிடம் சொல்லுவோம். இக்கட்டு நேரத்தில் கூப்பிடுவோம், இயேசு வந்தாதரிப்பார். இக்கட்டு நேரத்தில் கூப்பிடுவோம், இயேசு வந்தாதரிப்பார். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும். கைவிடா காத்திடும் பரமானே. நன்றி அப்பா. ஆமே. கைவிடா காத்திடும் பரமானே. நன்றி ராஜா. உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். ஆமே. உண்மை வாழி நடந்திடும் உத்தமனுக்கென்றும் கர்த்தர் துணை. கண்கள் அவன் மீது வைத்திடுவாம், கருத்தாய் காத்திடுவாம். கண்கள் அவன் மீது வைத்திடுவாம், கருத்தாய் காத்திடுவாம். கரங்களை உயர்த்தி ஆராதனை ஆராதனை. நன்றி ராஜா. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆராதனை உமக்கே. ஆஹா அல்லே. ஆமென் அல்லே. ஆராதனை உமக்கே. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஆராதனை உமக்கே. ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன் ஆமேன். கர்த்தர் தம்முடைய கிருபையை அளவில்லாமல் தந்து நம்மை நடத்துவாராக. இன்று நாம் வாசிக்க வேண்டிய வேத பகுதி 1 கொரிந்தியர் 7 அதிகாரம். 1 கொரிந்தியர் 7 அதிகாரத்தை படிக்கும் பொழுது நான் எதை பிரசங்கம் பண்ணுறதுன்னே எனக்கு தெரியல. ஏன்னா நீங்களும் அப்படி தான் யோசிச்சுட்ருப்பீங்க, இன்றைக்கி பாஸ்டர் என்ன சொல்வாருன்னு பார்க்கலாம் அப்படின்னு நிறைய பேர் யோசிச்சுட்ருப்பீங்க. ஏன்னா ஆரம்பத்தில் ஆரம்பித்த உடனே கணவன் மனைவியை பற்றி ஸ்டார்ட் ஆகுது. இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கணவனுக்கும் மனைவிக்கும் எழுதுனது போலவே இருக்குது. அதுக்காக தான் எழுதுனது. கணவன் மனைவிக்குள்ளே ஆகிலும் அப்படின்னு 2வது வசனத்தில் மனைவியும் புருஷனும் அப்படின்னு ஆரம்பிக்குது. அப்படியே வரிசையாக கணவன் மனைவி கணவன் மனைவி. இது பார்த்தா அதாவது ஃபேமிலி கேம்ப்னால் பிள்ளைகள் எல்லாருமே சேர்ந்துருக்கிற ஃபேமிலி கேம்பில் ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு உள்ள ஒரு ஆலோசனை அதிகாரம். இந்த அதிகாரம் அப்படி தான் தென்படுது. ஆனால் நான் யோசிக்கும் பொழுது ஐயோ கணவன் மனைவிக்கு மட்டும் இல்லையே, இது நானும் என் வீட்டாரும்னா என் பிள்ளைகளும் சேர்ந்து தானே எல்லாருக்கும் அப்படிங்கும் பொழுது இந்த அதிகாரத்தை படிக்கிற ஒவ்வொரு கணவனுக்கும் நீங்கள் என்ன செய்யணும்னு இந்த அதிகாரம் சொல்லுது. இந்த அதிகாரத்தை படிக்கிற ஒவ்வொரு படிக்கிற ஒவ்வொரு மனைவிமாருக்கும் நீங்கள் எப்படி இருக்கணும்னு இந்த வசனம் சொல்லுது. அதே போல் வாலிப பிள்ளைங்க தங்களை எப்படி காத்துக்கணும்னு சொல்லியிருக்கு.
அதனால் இந்த அதிகாரத்தை நீங்கள் படித்து புரிஞ்சுக்கங்க. ஆவியானவர் ஒரு காரியத்தை இதை படிச்சுக்கிட்டே வரும்போது, ஐயோ ஆண்டவரே இதை போய் எப்படி பிரசங்கம் பண்ணுறது, இதை போய் எப்படி பிரசங்கம் பண்ணுறது, எனக்கு கிருபை தாங்கன்னு சொல்லிக்கிட்டே வரும்பொழுது ஆண்டவர் இன்றைக்கி ஒரு காரியத்தை சொல்லி கொடுத்தார். எப்படின்னா, நீங்கள் எனக்கு எழுதின காரியத்தை குறித்து நான் எழுதுகிறது என்னவென்றால் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுறார் பவுல். பரிசுத்த ஆவியானவர் பவுல் மூலமாக எழுதுகிறார் அப்படின்னு பவுல் ஆரம்பித்து வரிசையாக, புருஷர்களே, மனைவிகளே, திருமணமாகாதவர்களே, திருமணமானவர்களே அப்படின்னு வரிசையாக எழுதி சொல்லிக்கிட்டே வர்றார். நான் என்னை குறித்து நான் சொல்கிறேன், இது தேவனுடைய இதில் நான் கொடுக்குற ஆலோசனை, இது தேவனுடைய கட்டளை, இப்படி மாறி 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 இப்படியே பேசிக்கிட்டே வரவர் திடீர்னு ஆவியானவர் 15 அதிகாரத்தில் ஒரு காரியத்தை ஞாபகப்படுத்தினார். புருஷர்கள், மனைவிகள், நீங்கள், அப்படி நான் அப்படின்னு தனித்தனியாக பேசினவர். ஆகிலும் அவிசுவாசி பிரிந்து போனால் பிரிந்து போகட்டும், இப்படிப்பட்ட விஷயத்தில் சகோதரனாவது சகோதரியாவது அடிமைப்பட்டவன் அல்ல. நல்ல கவனிங்க, சமாதானமாய் இருக்கும்படிக்கே தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். புருஷர்களே அப்படின்னு சொன்னவர், மனைவிகளே அப்படின்னு சொன்னவர், ஸ்திரீகளே அப்படின்னு சொன்னவர், திருமணமாகாதவர்களுக்கு நான் சொல்கிற ஆலோசனை என்னன்னா அப்படின்னு சொன்னவர், இங்கே வந்து பார்த்தா திருமணம் ஆனவங்க, திருமணம் ஆகாதவங்க, கணவனை இழந்தவங்க, கணவனை வேசித்தனத்தின் நிமித்தம் குடும்பத்தை இது பண்ணவங்க, எல்லாம் நிறைய சொல்லிக்கிட்டு வரார். திருமணம் ஆகாமல் திருமணத்துக்காக இருக்கிறவங்க எல்லாத்தை பற்றியும் சொல்லிக்கிட்டே வரார். என்னுடைய கருத்து இது, கர்த்தர் சொல்கிற ஆலோசனை இது இப்படின்னு அவரை பற்றி சொல்கிறாரு, திருமணமானவங்களை பற்றி சொல்கிறார், திருமணம் ஆகாதவங்களை பற்றி சொல்கிறார், எல்லாம் சொல்லிக்கிட்டே வரும்பொழுது இந்த 15 வசனம் கடைசி பகுதி என்னென்னா, எல்லாத்தையும் பிரித்து பேசாமல் எல்லாத்தையும் ஒன்றாக்கிட்டார், பவுலையும் சேர்த்துக்கிட்டார் நாம் அப்படின்னு. அதில் என்ன சொல்லியிருக்குன்னா, சமாதானமாக இருக்கும்படிக்கே தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். ஆமேன். அப்போ பாருங்களேன், கல்யாணம் ஆனவங்க, கல்யாணம் ஆகாதவங்க, கல்யாணத்துக்காக காத்திருக்கிறவங்க, பிரச்சனையில் இருக்கிறவங்க, போராட்டத்தில் இருக்கிறவங்க, எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமாக எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா சொல்கிறாரு. எழுதுகிற பவுலையும் சேர்த்து சொல்கிறாரு, நாம் தேவனுடைய சமாதானமாக இருக்கும்படிக்கே தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அப்போது ஒரு குடும்பத்துக்கு, ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தேவை என்ன தெரியுங்களா, சமாதானம். இந்த இடத்துல ஆண்டவர் அழைப்பை பற்றி சொல்கிறார், சமாதானமாக இருக்கும்படியே அழைத்திருக்கிறார். ஒரு விஷயம் ரெண்டு முறை வருது, அது என்னென்னா 20 வசனம், அவனவன் தான் அழைக்கப்பட்ட நிலைமையிலே நிலைத்திருக்க கடவன், அழைக்கப்பட்ட நிலைமையில் நிலைத்திருக்க கடவன் சொல்கிறார். அழைத்திருக்கிற நிலைமையில், அவன் அழைக்கப்பட்ட நிலைமையில் நிலைத்திருக்க கடவன். எதுக்காக ஆண்டவர் அழைத்தாரோ அதில் நிலைச்சு நிற்கணும், உறுதியாக நிற்கணும். அதே மாதிரி 24 வசனத்திலையும் வாசிக்கும் பொழுது, சகோதரரே, அவனவன் தன் தன் அழைக்கப்பட்ட நிலைமையிலே தேவனுக்கு முன்பதாக நிலைத்திருக்க கடவன். அப்போ அழைக்கப்பட்ட நிலைமையில் நீங்கள் நிலைச்சிருக்கிறது ரொம்ப அவசியம். அது எப்படி சொல்கிறாரு, 24 வசனத்தில், தேவனுக்கு முன்பதாக நீங்கள் நிலைத்திருக்கணும், மனுஷனுக்கு முன்னாடி இல்லை. உங்களை அழைத்த தேவன் அவர் தானே, அழைத்த தேவன் அவர் தானே, அழைத்த தேவனுக்கு முன்பதாக நீங்கள் உறுதியாக நிற்கணும். கர்த்தர் அதை தான் விரும்புகிறார், ஆண்டவர் அதை தான் விரும்புகிறார். அழைக்கப்பட்ட நிலைமையில் அவன் நிற்கணும், அது எப்படின்னா கர்த்தருக்கு முன்னாடி நிற்கணும். ஆமேன். ஆதியாகமம் 18 அதிகாரத்தில் வாசிச்சிங்கன்னா, பின்னும் ஆபிரகாம் கர்த்தருக்கு முன்பதாக நின்றான்னு இருக்கு. எப்படி பாருங்களேன், ஆதியாகமம் 18 அதிகாரத்தில், அவன் வீட்டுக்கு ஒரு புருஷர் வராங்க, 3 புருஷர்கள் வராங்க, வந்து அவன்கிட்ட பேசுகிறாங்க, அவன்கிட்ட எல்லாம் பேசி முடிச்சுட்டு அவனை சாப்பிட சொல்கிறான், சாப்பிட்றாங்க, எல்லாம் முடிச்சுட்டு 2 பேரும் சோதோமுக்கு போயிடுறாங்க. மனைவியை பற்றி, பிள்ளையை பற்றி, ஆபிரகாமை பற்றி எல்லாம் பேசுகிறார். நான் வருவேன், ஒரு உற்பவ காலத்திட்டத்தில் வருவேன், அப்போது இந்த இது நடக்கும், உனக்கு வாக்குத்தத்தை நிறைவேறும்னு சாராளை பற்றியும் சொல்கிறாரு, பிள்ளையை பற்றியும் சொல்கிறாரு, ஆபிரகாமை பற்றியும் பேசுகிறார். எல்லாம் பேசி குடும்பம், ஃபேமிலி அப்படின்னு பாருங்கள், எல்லாம் பேசி முடிச்சது போனதுக்கப்புறம் 22 வசனம், அப்பொழுது அந்த புருஷர் அபிலத்தை விட்டு சோதமை நோக்கி போனார்கள், ஆபிரகாமோ பின்னும் கர்த்தருக்கு முன்பதாக நின்று கொண்டிருந்தான், பின்னும் கர்த்தருக்கு முன்பதாக நின்று கொண்டிருந்தான். பார்த்தீங்களா,
நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பில் நிற்கணும். மொதல் அழைப்போட அழைப்பின் நிலையில் நீங்கள் நிற்கணும். நீங்கள் எதுக்காக அழைக்கப்பட்டிருக்கீங்க, அந்த அழைப்பின் நிலையில் நில்லுங்க. அது எப்படி தெரியுங்களா, தேவனுக்கு முன்பதாக நில்லுங்க, மனுஷனுக்கு முன்னாடி இல்லை. அதுதான் பிரச்சனைங்க. நிறைய பேர் அழைக்கப்பட்டிருக்கும் போது அந்த அழைப்பு பார்த்துட்டு மனுஷங்களுக்கு முன்னாடி, பாஸ்டருக்கு முன்னாடி அப்படி இல்லை இல்லை இல்லை. அழைத்தவர் பாஸ்டர் கிடையாது, அழைத்தவர் மனுஷன் கிடையாது. யோசிச்சு பாருங்க, அழைப்பு ரொம்ப முக்கியம். இந்த அழைப்போட முக்கியத்துவம் தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுங்க, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருவீங்க, ஆசீர்வதிக்கப்பட்டிருவீங்க. தாவீதை அழைத்தார், யாருக்கு தெரியும், யாருக்குமே தெரியாது. அவன் ஆட்டுக்கு வசனம் சொல்ல ஆடுகளுக்கு பின்னாடி போகும் பொழுது நான் தாவீதை பார்த்தேங்கிற சவுலை அழைத்தார். மனுஷனை சாட்டிஸ்ஃபைட் பண்ணுறான், மனுஷனுக்கு முன்னாடி என்னை மட்டும் கொஞ்சம் இது பண்ணிடாதீங்க, மனுஷனுக்கு முன்னாடி கொஞ்சம் அப்படிங்கிறான் சாமுவேல்கிட்ட. ஆனால் தாவீது அப்படி இல்லை, மனுஷனுடைய கையில் நான் விழமாட்டேன் ஆண்டவரே, மனுஷனுடைய கையில் நான் விழமாட்டேன் ஆண்டவரே, உங்கள் கிருபை எனக்கு போதும் ஆண்டவரே, உங்கள் கிருபை எனக்கு போதும் ஆண்டவரே, நீங்கள் தான்ப்பா. அப்போ ஆண்டவரை பிடிச்சிக்கிட்டான், ஆண்டவரை பிடிச்சிக்கிட்டான். அழைப்பு எந்த மனுஷனும் அழைக்கலை, சாமி வேலை பார்க்கல. வசனம் அந்த நானும் படித்து பார்க்குறேன், சாமி வேலை அந்த அபிஷேகம் பண்ணிட்டு போனதுக்கப்புறம் சாமி வேலை தாவீது பார்க்கவும் இல்லை தேடவும் இல்லை. ஆனால் சவுளுக்கிட்ட எத்தனை முறை அனுப்ப வேண்டியதாக இருந்துச்சு, நீ போய் சொல்லிட்டு வா, அவன்கிட்ட போய் சொல்லு என் காதல் உழுகிறது என்னன்னு கேளு, இதை கிழிச்சிட்டான் அப்படின்னு சொல்லு, இப்போ அது பண்ணிட்டான், அனுப்பிச்சு அனுப்ப வேண்டியது. கடைசியில் செத்ததுக்கு பிறகும் சவுளை தேடி சாமி வேலை தேடி போகிறான், அவனை கொஞ்சம் எழுப்பிட்டு வாங்கங்கிறான். எப்படி பார்த்தீங்களா, இது என்ன தெரியுங்களா, அழைப்போட மேன்மை தெரியாதவங்க, அழைப்போட மேன்மை தெரியாதவங்க. அழைப்பு ரொம்ப அவசியம், யாரை பார்த்தும் உங்கள் அழைப்பை விட்டுறாதீங்க. அழைத்தவர் ரொம்ப ரொம்ப உங்கள் மேலே அதிகமாக கண்ணு வச்சு அழைச்சிருக்கிறார். இந்த அழைப்பு தெரியாதனால தாங்க பிரச்சனையே. அதுவும் உங்கள் வீட்டுக்குள்ளே அழைக்கப்பட்ட ஒருத்தவங்க அழைப்பில் நிற்கலைன்னா பெரிய பிரச்சனை, ரொம்ப பிரச்சனை. அவ்வளோதான், யோனா அழைக்கப்பட்டான், எங்கே போக அழைக்கப்பட்டான்னா நினிவேவுக்கு போகிறதுக்காக அழைக்கப்பட்டவன், தர்சீஸுக்கு கப்பல் ஏறி போகிறான். யோசிச்சு பாருங்கள், அவன் பாட்டுக்கு நிம்மதியாக தூங்கிட்டு இருக்கான், அழைக்கப்பட்டவன் அழைப்பை விட்டு மாறி போகிறவன் அவன் பாட்டு தூங்கிட்டு இருக்கான். நம்ம குடும்பத்திலும் இப்படி தான் இருக்கும், அழைப்பை மாறி போகிறவங்க அவங்க பாட்டுக்கு தூங்கிட்டு இருப்பாங்க நிம்மதியாக, ஆனால் வீட்டில் உள்ளவங்களால் நிம்மதியாக இருக்க முடியாது. போட்டு படகை கப்பலை குலுக்கி முழுகி போயிடுவோங்கிற மாதிரி போராட்டம், அவ்வளோ தாங்க வாழ்க்கையே முடிஞ்சிருச்சுங்கிற மாதிரி போராட்டமாக இருக்கும். எல்லாம் இழப்பு, வச்சிருந்ததெல்லாம் தூக்கி கடலில் போடுறாங்க, எல்லாம் இழப்பு, இழப்பு வந்துடும். ஆனால் அழைக்கப்பட்டவன் அழைப்பில் போகணும். அதனால தான் நான் சொல்கிறேன், குடும்பத்தில் உள்ளவங்க உங்கள் பிள்ளைங்களாம் ஜாக்கிரதையாக இருங்க. எதுக்காக உங்களுக்கு பிள்ளையை கொடுத்தாரு, அவங்க என்ன மாதிரி இருக்கணும்னு சொல்லி தெரிஞ்சுக்கங்க. நாம் இதற்காகவே அழைக்கப்பட்டிருக்கிறோம், தேவன் நம்மை அழைத்திருக்கிறார் அப்படிங்கிறார். 20:15 தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். 20 அவனவன் தான் அழைக்கப்பட்ட நிலையிலே நிலைத்திருக்க கடவன். 24 அவன் தேவனுக்கு முன்பதாக, அவனவன் தன் அழைக்கப்பட்ட நிலையிலே தேவனுக்கு முன்பதாக நிலைத்திருக்க கடவன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, தேவனுக்கு முன்பதாக அழைப்பு ரொம்ப அவசியம். அழைப்பு என்ன வேணாலும் இருக்கலாம், அழைப்பு நம்மளை அழைத்ததுக்கப்புறம் நம்ம போகிற பாதையில் இழக்கிற மாதிரி தெரியும், இழந்து போகிற மாதிரி தெரியும், போகிற நிலைமையில் உதாசீனம் பண்ணுற மாதிரி தெரியும். மற்றவங்களாம் கேலி பண்ணுவாங்க, இவன் பாரு இவன் சோம்பேறியா, ஆண்டவர் அழைச்சிட்டாருங்கிட்டு போகிறான் வேலையை விட்டுட்டு, இவன் பாரு இந்த வேலையை பார்த்து இது பண்ணிட்டு போகிறான், கஷ்டமாக இருக்குன்ட்டு தான் போகிறான், அப்படி இப்படின்னு உதாசீனம் படுத்துவாங்க, எல்லாம் செய்வாங்க. இவன் போய் என்ன பண்ண போகிறான், எல்லாத்திட்டையும் கையை இருந்து தான் பிழைக்க போகிறான், அதனால தான் இவன் போகிறான் போகிறான். ஊழியக்காரெல்லாம் பாருங்கள், வா கொடுக்குறவங்க காணிக்க வாங்கி தானே பிழைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேவலப்படுத்துவாங்க தான், உதாசீனப்படுத்துவாங்க தான். ஆனால் நீங்கள் அழைப்பில் மட்டும் உறுதியாக நின்னீங்கன்னா ஒரு நாள் வரும், அழைத்த தேவன் உங்களை கனப்படுத்துவார், அழைத்த தேவன் உங்கள் தலையை நிமிர பண்ணுவார். அல்லேலூயா. கிழக்கு மேற்கு உள்ள தூரம் குற்றங்கள் அகற்றுகிற கிருபையுள்ள நல்ல தகப்பனே, பூலோகம் பரலோகம்
எவ்வளவு உயரமோ அவ்வளவு கிருபை உயர்ந்தது. பூலோகம் பரலோகம் எவ்வளவு உயரமோ அவ்வளவு கிருபை உயர்ந்தது. அவ்வளவு கிருபை தருவார். அந்த பாருங்க 103வது சங்கீதத்துல பாருங்க, அவர் தம்முடைய மோசேக்கு தம்முடைய வழியையும்ங்கிறார், அழைக்கப்பட்ட மோசேக்கு. அப்ப இன்னைக்கு கர்த்தர் என்ன சொல்றார், நீ கணவன் மனைவி பிள்ளை தனித்தனியா புத்தி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க கணவன் தான் அழைக்கப்பட்ட நிலையில நின்றால், எதுக்கு ஆண்டவர் இந்த குடும்பத்தில் என்னை கணவனா வச்சிருக்கிறார், எதுக்கு இந்த ரெண்டு பிள்ளைங்களுக்கு இத்தனை பிள்ளைங்களுக்கு என்னை தகப்பனா வச்சிருக்கிறார், அந்த அழைப்பு தெரியணும், புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டா பிரச்சனை இல்லை, புரிஞ்சுக்காம தான் வீட்டில் சண்டை பிரச்சனை. அப்பா என்ன நிலைமையில் இருக்கணும்னு அப்பாவுக்கே தெரியல. அப்பா வந்தவொடனே ஒரு ஃபோன் எடுத்துகிட்டு ஒரு வாரத்தில் உட்காந்துட்டாருன்னா, பிள்ளைங்களாம் ஒரு ஃபோன் எடுத்துகிட்டு அவங்கவுங்க அவங்கவுங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அப்பா உங்கள் பிள்ளைங்க மேலே கண்ணும் கருத்துமாக இருங்க, உங்கள் பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்கன்னு கவனிங்க, உங்கள் பிள்ளைங்க பிரில்லியண்ட்டாக இருக்கிறாங்க ரொம்ப ஞானமாக இருக்கிறாங்கன்னு நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணுறீங்க. அம்மா மாதிரே நான் சொல்கிறத கவனமாக கவனிங்க, உங்கள் பிள்ளைங்க பயங்கர பிரில்லியண்ட்டாக இருக்கிறாங்க ஆனால் உங்களுக்கு தெரியல உங்களை ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. ஞானமாக ரொம்ப புத்திசாலித்தனமா அவங்க சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணுறது உங்களை ஏமாத்துறாங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, உங்கள் பிள்ளைங்களை பற்றி கேளுங்க, ஆண்டவரே வெளிப்படுத்துவார். நம்மளாம் சும்மா கண்ணை மூடிக்கிட்டு அப்படியே நான் உங்களை நம்ப வேணான்னு சொல்ல, கண்ணை மூடிக்கிட்டு அப்படியே நம்பி ஃபோனை கொடுத்துட்டு இருக்காதிங்க. உங்கள் அழைப்பில் நீங்கள் இருக்கணும். ஆதாம் தான் அழைப்பில் நிற்காமல் போயிட்டான், அதான் பிரச்சனை. ஆதாமோட அழைப்பு என்ன தெரியுங்களா, பண்படுத்தவும் காக்கவும் வேணும். காக்காமல் விட்டுட்டாரே, காக்க வேண்டியவர். எப்படி சர்ப்பம் வந்து சாராள்கிட்ட ஏவாள்கிட்ட பேசுறதுக்காம விட்டுருக்கணும், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. காக்க மறந்துட்டாங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே நாங்கள் அழைப்பில் உறுதியாக நிற்கணும். கணவனுக்கு தனியாக புத்தி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, மனைவிக்கு தனியாக புத்தி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, பிள்ளைகளுக்கு தனியாக புத்தி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, பெற்றோருக்கு தனியாக புத்தி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, விசுவாச மக்களுக்கு புத்தி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவங்கவுங்க அவங்கவுங்க எதற்காக கர்த்தர் என்னை அழைத்தார், எதற்காக தேவன் என்னை தெரிந்து கொண்டாருன்னு புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, அதில் கர்த்தருக்கு முன்னாடி நிற்க பழகிட்டிங்கன்னா, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிச்சிருவார், ஆண்டவர் உங்கள் தலையை நிமிர பண்ணிடுவார், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமே நல்லே லூயா. பூலோகம் பரலோகம் எவ்வளவு உயரமோ அவ்வளவு கிருபை உயர்ந்தது. பூலோகம் பரலோகம் எவ்வளவு உயரமோ அவ்வளவு கிருபை உயர்ந்தது. அவ்வளோ பெரிய கிருபையை தருவார். அவங்கவுங்க அழைப்பில் உறுதியாக நிற்பீங்களா? ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே இந்த மனைவிக்கு என்னை கணவனாக கொடுத்துருக்கீங்க, நான் என் அழைப்பில் உறுதியாக நிற்கணும், சரியாக நிற்கணும், உமக்கு முன்பதாக நிற்கணும். மனைவி மாதிரி ஜெபம் பண்ணுங்க, இந்த கணவனுக்கு என்னை மனைவியாக கொடுத்துருக்கீங்கப்பா, நான் அதில் உறுதியாக நிற்கணும் ஆண்டவரே. அடுத்தது பிள்ளைகளுக்கு முன்னாடி ஜெபிக்கணும்னா, ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்கு எங்களை தாயாக தகப்பனாக கொடுத்துருக்கீங்க, நான் அந்த தகப்பன் ஸ்தானத்தில் நிற்கணும், என்னை அழைத்த அழைப்பில் நான் உமக்கு முன்பதாக நிற்கணும் ஆண்டவரே. பிள்ளைகள் எல்லாம் ஜெபம் பண்ணுங்க, இந்த வீட்டில் இந்த அம்மாவுக்கு அப்பாவுக்கு என்னை பிள்ளையாக கொடுத்துருக்கீங்க, நான் என்ன செய்ய விரும்புகிறீங்க? நீலாம் ஒரு அம்மாவா அப்படின்லாம் கேட்காதீங்க, நீங்களாம் ஒரு அப்பாவா அப்படின்லாம் கேட்காதீங்க, என்ன செஞ்சீங்க அப்படின்னு கேட்காதீங்க. நீங்கள் உங்கள் ஆண்டவர் எதுக்காக அந்த வீட்டில் வச்சுருக்கிறோம், அதில் உண்மையாக இருங்க, கர்த்தர் செய்வார். அழைப்பில் உறுதியாயிருங்க, அழைத்த தேவன் மாறாதவர். ஆமே நல்லே லூயா. ஆண்டவர் மாறாதவர், அழைத்தவருண் மறவா, அபிஷேகம் தந்தவர் மறவா. நல்ல குடும்பத்தில் பிரச்சனை வருதுன்னா கணவனுக்கு கொஞ்சம் யோசிங்க. உங்களை அழைப்பில் உறுதியாக இருக்கிறீங்களா? நீங்கள் நினைக்கிறீங்க நான் உலகத்துக்கு பின்னாடி போய் இதெல்லாம் பண்ணால் எல்லாம் சரியான, இல்லை இல்லை, நீங்கள் என்ன பண்ணாலும் கோடி கோடியாக சம்பாதிச்சாலும் உங்கள் சூழ்நிலை மாறாது. அழைப்பில் உறுதியாக இருங்க, ஒரு ரூபாய் சம்பாதிக்கலைன்னாலும் கர்த்தர் எல்லாத்தையும் காத்துக்குவார். ஆமென். அது ரொம்ப அவசியம், ரொம்ப ரொம்ப அவசியம். அழைப்பில் உறுதியாயிருங்க. கணவன் மனைவி பிள்ளைகள் பெற்றோர் விசுவாசி ஊழியக்காரன் எல்லாம் அழைப்பில் சரியாக இருந்தால் எல்லாம் சரியாக நடக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆகையால் தேவன் நம்மை பரிசு சமாதானத்துக்கு என்று அழைத்திருக்கிறார்,
பரிசுத்தத்துக்கு என்று அழைத்திருக்கிறார். அவனவன் தன் அழைக்கப்பட்ட நிலைமையில நிலைத்திருக்க கடவன், அவனவன் தன் அழைக்கப்பட்ட நிலைமையில தேவனுக்கு முன்பதாக நிலைத்திருக்க கடவன். நிலைத்திருங்க. ஆண்டவர் கிருபையை தந்து வழி நடத்த வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. அழைத்தவர் உன்னை மறவா, அபிஷேகம் செய்தவர் மறவா, மனிதர்கள் அன்பு நிலை மாறினாலும் மகிமையின் தேவன் உன்னை மறவா. மனிதர்கள் அன்பு நிலை மாறினாலும் மகிமையின் தேவன் உன்னை மறவா, மகிமையின் தேவன் உன்னை மறவா. மறக்க மாட்டார். மறவா இயேசு மறவா. அப்படியே முழங்கால் படிக்கிட்டு, ஆண்டவரே எங்களை அழைத்த அழைப்புல நாங்கள் உறுதியா இருக்கணும் ஆண்டவரே. யாரை பார்த்து எங்க அழைப்பை நாங்கள் விடக்கூடாது ஆண்டவரே. பக்கத்து வீட்டுக்காரவங்களுடைய மனைவி எப்படி நடந்தாலும் பரவாயில்லன்னா, இந்த குடும்பத்துல எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறேனோ அதை நான் செய்யணும் ஆண்டவரே. ஒரு தீர்மானம் எடுங்க. எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே ஊர்ல உள்ள மற்ற புருஷங்களா எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நான் இந்த வீட்டுக்கு இந்த ஆண்டவரே மனைவிக்கு என்னை கணவனா வைத்திருக்கிறீர், இந்த பிள்ளைகளுக்கு என்னை தகப்பனா வைத்திருக்கிறீர், அந்த ஸ்தானத்துல நிற்க எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. என்னோட அழைப்புல நான் உறுதியான இருக்க உதவி செய்யுங்கப்பா. யோனாவை போல அழைப்பை விட்டு மாறி என் குடும்பத்துக்கு பிரச்சனையை இழப்பையும் நான் உண்டாக்க கூடாது ஆண்டவரே. யார் எப்படி இருந்தாலும், என் கூட பிறந்தவங்க எப்படி இருந்தாலும், நான் என்னை நீங்க அழைச்சிருக்கிறீங்க, அதுல உறுதியாய் நிற்க எனக்கு கிருபை தந்துருங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா. என்னோடு சேர்ந்து ஜெபிக்கிற அத்தனை பேருங்க கிருபை தாங்க ஆண்டவரே. அழைப்புல உறுதியாய் நிற்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. அவனவன் தன் தன் அழைக்கப்பட்ட நிலையில நிற்கட்டும் ஆண்டவரே. அவனவன் தன் தன் அழைக்கப்பட்ட நிலையில உமக்கு முன்பதாக உத்தமமாய் நிற்க கர்த்தர் கிருபையை தந்து வழி நடத்துங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. உங்களுடைய கிருபைகளை தந்து வழி நடத்துங்க ஆண்டவரே. ஆசீர்வதிப்பீராக. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். போராடி ஜெபம் பண்ணுங்க. எங்க அழைப்புல நாங்க உறுதியாய் நிற்க எங்களுக்கு கிருபை தந்துருங்கப்பா. நன்றி ஆண்டவரே. ஒப்புக்கொடுங்க. ஆமே. நெருக்கங்கள் உன்னை சூண்டிட்டாலும் எலியாவின் தேவன் உன்னை மறவா. எப்பக்கம் நெருக்கங்கள் உன்னை சூழ்ந்திட்டாலும் அழைத்த தேவன் உன்னை மறக்க மாட்டார். பிடித்துக் கொள்ளுங்க. ஆமே. வானம பூமியோ ஆமென். ஹல்லேலூயா. மனிதர்கள் அன்பு அழைத்த தேவன் மாறாதவர். மனிதர்கள் அன்பு மாறலாம், சூழ்நிலைகள் மாறலாம், உங்களை அழைத்தவர் மாறாதவர், உங்களை அழைத்தவர் மாறாதவர். அழைப்புல உறுதியா நில்லுங்க. நல்ல கரங்களை தட்டி ஆவியில நிரம்பினவர்களாய் அழைப்புல உறுதியாய் நிற்கணுமே.